கருணாநிதி நீண்ட காலமாக விரும்பி பயன்படுத்திய பேனாவை தற்போது முதலமைச்சர் ஸ்டாலினும் பயன்படுத்தி வருகிறார். இது பற்றிய சுவாரஸ்ய தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்ற பின்னர் தலைமைச் செயலகம் சென்று பணிகளை தொடங்கினார். பதவியேற்றவுடனேயே மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பயன்படுத்தியது கருணாநிதியின் பேனா என்று புகைப்படங்களும் பதிவுகளும் சமூக வலைதளத்தில் வைரலாகின. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சுமார் 50 ஆண்டுகளாக விரும்பி பயன்படுத்திய வேலிட்டி 69T என்ற ஃபவுண்டைன் ரக பேனாவையே ஸ்டாலினும் பயன்படுத்துவது தெரிய வந்தது. 1920களில் சென்னை பாரிமுனை பகுதியில் தொடங்கப்பட்ட ஜெம்மன்கோ என்ற பேனாக்கடை 1952 நீண்ட நேரம் எழுதக்கூடிய வகையில் அதிக எடை கொண்ட உயர் ரக பேனா ஒன்றை விற்பனைக்கு கொண்டு வந்தது. வேலிட்டி 69T என்ற மாடல் பேனாவை அறிவாலயத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் மூலம் வாங்கி வரச் செய்து பயன்படுத்தினார் கருணாநிதி. நீண்ட நேர எழுத்துப் பணிகளுக்கு ஏதுவாக இருந்ததால் நாளடைவில் இந்த பேனாவே கருணாநிதிக்கு விருப்பமான ஒன்றாக மாறியது. அறிவாலயத்திலிருந்து வருவாங்க, வந்து வாங்கிட்டு போவாங்க. யார் யூஸ் பண்ணுறாங்கன்றதே எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு தான் எங்களுக்கு தெரிஞ்சது, கலைஞர் அவர்கள் யூஸ் பண்ணுற பேனான்னு சொல்லிட்டு. அறிவாலயம் சொன்னாலுமே எங்களுக்கு தெரிஞ்சிடும், நாங்கள் எடுத்து வச்சுருவோம். அந்த மாடல்ஸ் கலர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவோம். அவங்க பாட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு எந்த கலர் வேணுமோ அது வாங்கிட்டு போயிடுவாங்க. பாரம்பரிய சிறப்பு கொண்ட அந்த பேனாவையே தற்போது ஸ்டாலினும் பயன்படுத்துவது பற்றிய தகவல் வெளியானதால் மீண்டும் இந்த கடைக்கு புகழ் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. 52-53 நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம் அந்த மாடலை. இப்போ இன்ன ரேட் வந்து 500 ரூபீஸ் ஒரு பேனாவோட விலை. வாடிக்கையாளர்கள் பலர் ஆர்வமுடன் தொடர்பு கொண்டு பேசுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கடையின் உரிமையாளர் பிரதாப் குமார். வேலிட்டி 69T ஒரு மாடல் அது. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா எழுதும், நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். அண்ட் விடாமல் எழுதலாம், நல்லா எழுதலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். எவ்வளோ நேரம் எழுதினாலும் உங்களுக்கு வலிக்காது, கை வலிக்காது, ஸ்ட்ரெயின் தெரியாது உங்களுக்கு. அண்டு வந்து அந்த எழுத்து வந்து பேப்பரில் எழுதும்போது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதனால் அது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி பேனா. அண்ட் அதுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் பாடி இருக்கும், இங்கு தெரியும். இங்கு ஊற்றினா கூட அதுக்குள்ளே எவ்வளோ இங்கு இருக்குன்றது தெரியும். அதில் நிறையா எழுதுகிறவங்கெல்லாம் கொஞ்சம் தடியான பேனா தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இவரும் நிறையா எழுதுகிறவர், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவர் நல்லா நிறைய எழுதுவார்னு சொல்லிட்டு, அதனால் அந்த மாதிரி பேனா அவருக்கு செட்டாக இருக்கு. கருணாநிதி பேனா என்றே அடிமொழியோடு அழைக்கப்படும் இந்த பேனாவை மற்ற மாவட்டங்களில் இருந்தும் பலர் ஆர்வமுடன் வந்து வாங்கி செல்வதாக கூறுகிறார். போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தா கட்சிக்காரங்கன்ட்டு தெரியும், அவ்வளோதான் தெரியுமே தவிர யார் என்னான்னு தெரியாது. நிறைய பேர் கோயம்புத்தூர்லேருந்து வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. நிறைய வெளியே மதுரை, திருச்சி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அண்ட் இப்போவும் எங்களுக்கு வந்து ஃபோன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக பேனாக்கள் பல வரலாறுகளை எழுதும். இங்கு பேனாவுக்கே ஒரு வரலாற்றை எழுதலாம் என்றால் அது மிகையல்ல.